உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன். யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் பொருந்தி இருக்கோ அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம்ல உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். மீனம் ராசி மே மாத பலன்கள். மீனம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொசிஷனில் எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிநாதன் குரு, உங்களுடைய லார்ட் ஆஃப் 10 10 கூடியவனும் உங்களுடைய ராசிநாதன் குரு நீச்சம் அடைஞ்சு இந்த மாதம் வக்ரம் அடையுது. 11ல் குரு பொசிஷனாக இருக்குது. ஸோ லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 1 11th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. அதே 11th ஹவுஸில் சனி, 11th ஹவுஸில் செவ்வாய். இந்த மாதம் கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தை எல்லா கோள்களும் உங்களுக்கு ஃபேவரான இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் இது ஃபேவராக தான் இருக்குது. 11ல் எப்போ பிளானட்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு லாபம், ஆதாயம், யோகம், முன்னேற்றம், வருமானம் இதெல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நமக்கு நடக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசியா, நீங்கள் மீன லக்னமா, அதே மாதிரி 11th ஹவுஸில் பிளானட்ஸ் ஃபில்லாக இருக்கா, நீங்கள் பிறக்கும்போது அந்த யோகம் இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் திசா புக்தி என்ன, ஒரு பாசிட்டிவான சுபமான திசா புக்தி நடக்குதா, ஒரு யோகமான திசா புக்தி நடந்துகிட்ருக்கா, இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணணும். lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஹாரோஸ்கோப்பில் நான் சொன்னது மாதிரி 11th ஹவுஸில் பிளானட்ஸ் ஃபில்லாக இருந்ததுன்னா லாபம் கண்டிப்பாக வரும். யோகமான தசாபக்தி நடந்தாலும் அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கறது மாதிரி சுபமாகவும் இருக்கும். ஸோ மீனம் குருவால் இந்த மாதம் ஃபேவராக இருக்குது. இப்போ சனிக்கு வந்துடுவோம். சனி லார்ட் ஆஃப் 11 அண்ட் லார்ட் ஆஃப் 12 விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. ரெண்டு பலனுக்கும் அதிபதியான சனி இந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் 11th ஹவுஸில் வக்ரமடையும். குருவும் வக்ரமடையும், சனியும் வக்ரமடையும். வக்ரமடைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, 10th ஹவுஸை நோக்கி தான் போகும். பட் 10th ஹவுஸில் எந்த என்ட்ரியும் இல்லை, குருக்கு தான் என்ட்ரி இருக்குது, சனிக்கு இல்லை. ஸோ மீனம் இந்த மாதம் ஆதாயம், லாபம், எதிர்பார்ப்பு பூர்த்தி இதெல்லாம் பலன்களாக பொதுவான பலன்களை நிச்சயமாக உண்டு. செவ்வாய் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மகரமில் இருக்குது. 5ஆம் தேதி மே மாதம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடும். லார்ட் ஆஃப் 2 அண்ட் 9 குடும்ப செலவுகள், குடும்ப தேவைகள், குடும்பத்துக்கான விரயங்கள், மருத்துவ செலவுகள், ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா, மனைவி, குழந்தைங்க, அல்லது நீங்கள் யார் இந்த ராசியை உடையவராக இருக்கலாம் அவங்கள சார்ந்த குடும்பம், அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஸோ மீனம் ராசி 5th of Mayலேருந்து விரயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மந்தோட பிகினிங்கில் சூரியன் உச்சம். உச்சம் பெற்ற சூரியன் என்ன பண்ணும்? சூரியன் 6 கூடையவன் உச்சம். ஸோ கடன் வாங்கிறதுக்கு தயார் பண்ணிங்கன்னா, பேங்க் லோன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது பெரிய கடன் எதிர்பார்த்துறீங்கன்னா அது கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான சோர்ஸ். அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேருந்து இந்த கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஏன்னா சூரியன் எக்ஸால்ட்டாக இருக்கிறதுனால. இதே சூரியன் மே மாதம் 15ஆம் தேதி 3ஆம் இடத்துல மறையும். சுக்ரன் மே மாதம் முழுக்க 3ஆம் இடத்துல. இது பெரிய அட்வான்டேஜ். லார்ட் ஆஃப் 3 அண்ட் 8 சுக்ரன் கெடு பாதக பலன்களை கொடுக்கக்கூடிய கோள் 3ஆம் இடத்துல மறையறதுனால கெடு பலனை அது பெருசாக தர முடியாது. புதன் 3ஆம் இடத்துல மந்தோட பிகினிங்கில் 2nd ஹவுஸில் இருந்த புதன் உங்களுக்கு 9th of Mayல சுக்ரனோட 3rd ஹவுஸில் கனெக்ட் ஆகிடும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் 3லும் 11லும் கோள்கள் ஃபில்லாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க. 4ஆம் இடத்துல ராகு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு வக்ரம் அடையுது, குரு நீச்சம் பெற்றிருக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். 10th ஹவுஸில் கேது. தியாகமான மாதம். என்ன தான் நீங்கள் பணம் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதான் கேது 10ல். நீங்கள் கேது 10ல் இருக்கிற ஜாதகம் நிறைய பாருங்கள். தனியாக கேது 10ல் இருக்கும். தனியாக இருப்பாங்க, குடும்ப உறவுகள் இருக்காது. ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அவங்க ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டர் மாதிரி தான். எல்லாமே அவங்க தலையிலே விழும். குடும்பத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. இது கேது. இல்லைனா அவங்க எந்த வேலையும் செய்யாமல் ஒரு சாமியார் மாதிரி சன்னியாசி போல் இருக்கிறது. இது கேது 10ல் இருக்கவங்களாம் தனியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும். கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் அது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மே மாதத்தை எப்படி எடுத்துக்கலாம்? சிம்பிளாக ப்ராஃபிட் அண்ட் கெயின் நல்லா இருக்குது. கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். ஃபேமிலிக்கான செலவுகளை பண்ணலாம், பண்ண முடியும், பண்ண வேண்டி வரும். ஹெல்த் கேர் எடுக்கணும், ஹெல்த்துக்காக சில விரயங்கள் நடக்கும். சில முயற்சிகள் சில திட்டங்கள் நீங்கள் பண்ணாலும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லா வக்கரம் அடையிறதுனால டூ அண்ட் ஃப்ரோ, முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி வரும், மறுபடியும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி வரும். அந்த மாதிரி ஒரு டைமாக தான் இது இருக்குது. சுக்கிரன் வக்கரம் அடைகிறது நல்ல விஷயம். புதன் 3ஆம் இடத்துல மறையிறது பெரிய பாதகம் கிடையாது. மறைந்த புதன் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும். சூரியன் முதல் பாதி உச்சமாக இருந்து கடனுக்கு உதவி செய்யும். 2வது பாதி 3ல் மறையிறது உங்களுக்கு அந்த தொல்லைகளை விளக்கும். ஓவரால் ரீடிங் மீனம் ராகு கேதுக்குள்ள ராசி லக்னம் உட்பட எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கும். 22nd 23rd சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ராகு கேதுக்குள்ளே எல்லா பேரண்ட்ஸும் உள்ளே தான் இருக்கும். ஸோ காலசர்ப தோஷம் அதுவும் செயல்படும். காலசர்ப தோஷம் பிறவி ஜாதகத்தில் பெற்றவங்க, அது காலசர்ப யோகமாக மாறினவங்களுக்கு இது நல்ல ஃபேவராக இருக்கும். ஸோ ஓவரால் ரீடிங் என்னென்னா பொருளாதார ரீதியாக மட்டும் அந்த மீனமுக்கு நல்லா இருக்கே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட்டோடைய டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதியிருப்பீங்க. அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டோடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் 1 more ரெக்வஸ்ட். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன? கெடுதலை நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான கொஷின்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிங்க. அண்ட் 1 more thing, கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்போது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம்ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அது நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனிதிங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. 1 more thing, நான் சொல்ல வருது முதல்ல கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலாம்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன அப்படி கிளியர் பண்ணனா lifehoroscope.in யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 questions, இல்லை 5 questions, இல்லை 10 questions, 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லோரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் கொஸ்டின், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேர் கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள். இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ ஒரு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் 1 more time, சேஃபாக இருங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.